ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து எனக்கே தோணுச்சு, சரி அக்கா கிட்டே இந்த முடிவை வந்து நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அம்மா கிட்டே வந்து நம்ம பேசிடுறது நல்லது அப்படிங்கிறதுனால அம்மா கிட்டே சொன்னேன். அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, நீ சொல்கிறது கரெக்டு தான்ப்பா, நம்ம வந்து அக்கா கிட்டே இதை பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவெடுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு முடிவெடுத்தோம்னா அது நாளைக்கு வந்து அக்காவுக்கு வந்து அது இதாகிடும் அது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிம்மா, நம்ம வந்து அக்கா கிட்டே நாளைக்கு நான் பேசுகிறேன், அக்கா வேலைக்கு விட போகிறப்ப நான் வந்து அப்போ பேசுகிறேன், இப்போ பேசுனா அவங்க ஏதாச்சும் வந்து கோவப்படுவாங்க பண்ணுவாங்க, அதனால வந்து நான் அழைச்சிட்டு போகிறப்ப வந்து பேசுகிறேம்மா அப்படின்னு சொன்னதுக்கு, சரி சரிப்பா, நீ அப்போ வந்து அழைச்சோண்ட விடுறப்ப நீ பேசு, எப்படி என்னன்ட்டு அக்கா கிட்டே சொல், அவள் சொன்னதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். அப்படி சொன்னதுக்கப்புறம் வந்து நானே சொன்னேன், சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ இதை போட்டு ரொம்ப ஒரு குழப்பத்தை வந்து இது பண்ணாதீங்க, அத்தைக்கிட்டையெல்லாம் இதை பற்றி நம்ம பேசிக்க வேணாம், நம்ம ஊருக்கு அழைச்சிட்டு போய் அக்கா வந்து அந்த இடத்த பார்த்து பேச வைப்போம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாமா அப்படின்னு சொன்னதுக்கு, சரி சரிப்பா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நானுமே வந்து சரி, இது மாதிரி நம்ம சொன்னதுக்கப்புறம் வந்து மறுநாள் காலையில் வந்து எனக்கு வந்து எழுந்திருக்கிறதுக்கு 4 மணிக்கே எழுந்திருச்சிட்டேன். ஏன்னா வந்து அக்கா கிட்டே இந்த விஷயத்த எப்படி பேச போகிறோம், அதுக்கு அக்கா என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான குழப்பத்தோடு தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து நான் பைக்கில் ஏறப்பே கேட்டாங்க, என்ன இன்றைக்கி அமைதியாக இருக்க, என்ன விஷயம், முகமே சரியில்லை, சீக்கிரமாக வேறு எழுந்திரிச்சிட்டேன், 7 மணிக்கு அம்மா எழுப்புனாலே எழுந்திரிக்க மாட்டேன், இன்றைக்கி என்ன இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் ஒன்றே சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா, பேசிக்கிட்டே அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம், என்ன விஷயம்ப்பா, எதாக இருந்தாலும் சொல், ஏன் நீங்கள் தயக்கமாக பேசுகிற, என்ன விஷயம், ஏதாச்சும் பணம் ஏதாச்சும் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அந்த விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இது மாதிரி வந்து இல்லைக்கா, எல்லாம் கல்யாண விஷயத்தை பற்றி தான், நான் வந்து இப்போ அன்றைக்கி வந்து ஊருக்கு போயிருந்தேன்ல கல்யாணத்துக்கு, அங்கே வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு இது மாதிரி பார்த்தேன், அவர் தான் இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்த நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சொன்னேன் அவர்கிட்ட. சொன்னதுக்கப்புறம் வந்து அவரே வந்து எனக்கு தோணுச்சு, சரி வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி வந்து அக்கா இந்த விஷயத்தில் என்ன சொல்ல போகிறாங்களோ யோசிச்சுக்கிட்டே வந்து வந்தேன். இதுக்கு எதுக்கு நீ தயக்கமாக இருக்க, இது வந்து நடந்த விஷயத்த என்கிட்ட சொல்ல போகிற, அதுக்கு எதுக்கு நீ வந்து தயக்கமாக இருக்கிற, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியதுனே, எதுக்கு நீ இதுக்கெல்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைக்கா, ஏற்கனவே வந்து நாங்கள் விருப்பம் இது பண்ணுறதுனால அம்மா வந்து ஒன்று இது பண்ண வசி தான், அந்த கல்யாணத்துக்கு நீ ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு, இப்போ நீ வந்து இவ்வளோ கவலைப்படுறதுக்கு காரணம் அதுதானே அப்படின்றதுக்கு, அதுக்கு என்ன பண்ணுறது, எல்லாம் நடக்கணுன்றதுக்கு நடந்திருக்கு, அதுக்காக நம்ம அம்மாவையும் வந்து குறை சொல்ல முடியாது, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணாங்க, ஆனால் வந்து அது இப்படி இதானதுக்கு நான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம், சரி சரிக்கா, சரி இந்த விஷயத்தில் வந்து நம்ம யாரை பற்றியும் வந்து குறை சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா இருந்த வேண்டியதான், அதுக்கு வந்து நம்மளுக்கும் அதனால் நீ வந்து எதையும் யோசிக்காத, எதாக இருந்தாலும் வந்து இதுக்காக நீ தயக்கமாக இருந்துகிட்டு என்கிட்ட இதுக்காக பேசாமல் இருக்கிற இந்த விஷயத்தில் வந்து நான் வந்து உங்களை கோபப்படுறதுல எந்த இதுவுமே இல்லை, எனக்கு வந்து இது மாதிரி அமையணுன்றதுக்கு அதனால் அமைஞ்சிருக்கு, அதனால் உங்கள்கிட்ட வந்து இந்த விஷயத்தில் நான் கோவப்படுறதுக்கு என்ன உரிமை இருக்குது, அதனால் நான் அந்த விஷயத்துலலாம் வந்து எதுவும் கோவப்படுற மாதிரியெல்லாம் இல்லை, நீ சொல்கிறது கரெக்டு தான், நம்ம போய் பார்ப்போம், ஊருக்கு போவோம், ஊருக்கு போயிட்டு நம்ம வந்து அவங்க பையன் எப்படி இருக்காங்க என்னென்ட்டு கேட்போம், அவங்க ஃபேமிலியெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான், அம்மாவும் பேசுவாங்க, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, நானும் அந்த பையன்கிட்ட பேசுகிறேன், அவர் என்ன எப்படி எங்கே என்ன மாதிரி, ஏன்னா நம்ம முன்னாடி ஒரு விஷயத்தில் வந்து இப்படி ஆகிருக்கனால கண்டிப்பாக வந்து இதில் நம்ம எவ்வளோ தெளிவாக முடிவு எடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும், நான் வந்து சில விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்ட பேச வேண்டியதாக இருக்குது, அந்த பையன்ட்ட அவர் என்ன சொல்கிறாருங்கிறத பொறுத்துட்டு அது எல்லாம் சரியாக வந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த கல்யாணம் வந்து அவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அக்கா வந்து சிம்பிளாக சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே வந்து இதாக இருந்துச்சு, அக்கா என்ன இந்த விஷயத்தில் வேண்டான்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருந்தேன். ஆனால் வந்து அக்கா வந்து இந்த விஷயத்தில் வந்து இந்தளவுக்கு ஒரு சாதகமான விஷயத்த சொன்னதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி வந்து அக்கா வந்து இந்தளவுக்கு வந்து ஒரு தெளிவாக வந்து சொல்கிறதுனால வந்து நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷந்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மாக்கிட்டேயும் ஃபோன் பண்ணி அக்கா வந்து இந்த ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே சொன்னேன், அக்காக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டேம்மா, அக்கா வந்து ஒன்றும் சொல்லலை, நான் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன் அக்கா வேண்டான்னு சொல்லணும்னு, ஆனால் அக்கா எதுவுமே சொல்லலை அந்த விஷயத்துக்கு.
அதனால் நீ வந்து இதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லைம்மா. நம்ம வந்து அக்கா கிட்ட இந்த விஷயத்த நான் பேசிட்டேன், அதனால் நீயும் வந்து அக்கா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாளைக்கு ஊருக்கு போவோமா இல்லை அவர் வரேன்னு சொன்னார், மாமாவுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், அவர் வர்ற மாதிரி இருந்தால் நம்ம அடுத்த வாரம் வந்து அக்காவை வந்து பார்த்துட்டு போட்டோம், உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கப்புறம் அக்காவை அழைச்சிட்டு நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு இருக்கிற மாதிரி அம்மா கிட்ட நான் சொன்னேன்.